ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குடமிளகாய் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், குடமிளகாய் சதுரமாக நறுக்கி வச்சுருக்கு, வெங்காயமும் அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டும் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு இடித்து வச்சுக்கணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி கார்னிஷ்க்கு, உப்பு தேவையான அளவு, அடுப்பில் வச்சுட்டு கடாய கடாய காயட்டும். எண்ணெய் ஊற்றி பூண்டு கருவேப்பில ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்தில் வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. குடமிளகாயும் அதோட சேர்த்துக்கலாம். குடமிளகாயை நல்லா வதக்கி மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. குடமிளகாய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருதுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாற வேண்டிதான்.
குடமிளகாய் சம்பல் தயார். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாதத்துக்கு சப்பாத்தி கூட நல்ல சைட் டிஷ், நல்லா இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான குடமிளகாய் சம்பல் தயாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.